ஒரேடியா இளைஞர்களை உயர்த்தியும் முதியவங்களை தாழ்த்தியும் சொல்ல விரும்பவே இல்லை. ஒரு பையன் அவன் ரோட்ல நின்று சிகரெட் பிடிச்சிருக்கா. ஒரு பெரியவர் போய் கேட்டாரு, தம்பி இந்த சின்ன வயசுலயே சிகரெட் பிடிச்சி உடம்ப கெடுத்துக்கிறியேன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான், சீ போயா நானே 20 வருஷமா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. அப்ப அந்த பெரியவர் பதறிட்டாரு, 20 வருஷமா பிடிக்கிறியா, ஒரு நாள் எவ்வளோ பேக்கெட் பிடிப்பேன்னு கேட்டாரு. அவனும் சொன்னா, நான் 4 பேக்கெட் பிடிப்பேன்னு. ஒரு பேக்கெட்டோட விலை எத்தனைன்னு கேட்டாரு. அவன் சொன்னா, 20 ரூபான்னு. அந்த பெரியவர் தன் மனசாலே கணக்கு கூட்டிக்கிட்டு சொன்னாரு, நீ இதுவரை 1.5 லட்சம் ரூபாய் வேஸ்ட் ஆக்கியிருக்க, அதை நீ சேமிச்சிருக்கலாமேன்னு. அதுக்கு அந்த இளைஞன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அந்த பெரியவர்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்குறான், ஐயா நீங்க பீடி பிடிப்பீங்களா, அவர் இல்லைன்ட்டாரு. சரி மதுவாவது குடிப்பீங்களா, அதுவும் இல்லைன்ட்டாரு. அட்லீஸ்ட் வெத்தலை பாக்காவது போடுவீங்களா, அதுவும் இல்லைன்ட்டாரு. கடைசியா கேட்டா, நீங்க பேங்க்ல எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க, அதுவும் இல்லைன்ட்டாரு. அப்ப அவன் சொன்னா, உங்ககிட்ட ஒண்ணு இல்ல எங்கிட்ட ஒண்ணு இல்ல, கம்முன்னு வாயை பத்திக்கிட்டு போயான்னு. அந்த பெரியவர் தன்னோட நன்மைக்காக சொல்றாருங்கிறதையே இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஐயா நம்ம ஆள் ஒருத்தர் மதுரையிலேருந்து சென்னைக்கு கிளம்பியிருக்கிறான் ட்ரெயினில், S3 கோச் சீட் நம்பர் 6 அப்பர் புறத்தில் ஏறி படுத்துட்டான். படுத்து நல்லா தூங்கியிருக்கிறான். வண்டி நேரம் விழுப்புரம் வந்திருக்கு. விழுப்புரத்தில் நின்னோடனே கீழே வந்து டிடிஆர்ட்ட கேட்டிருக்கிறான், எவ்வளோ நேரம் நிற்கணும், ஒரு 10 நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நேரம் போனான், ஒரு குவார்ட்டரை சாத்தினான், திரும்ப வந்து S3 கோச் சீட் நம்பர் 6 ட்ரெயின் மட்டும் மாறி ஏறிட்டான். படுவாவி பையன் அவன் யாருன்னு, ட்ரெயின் சென்னையிலேருந்து மதுரைக்கு வர ட்ரெயின், அப்பர் புறத்தில் ஏறி படுத்து தூங்கியாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கடிச்சு போத தலைக்கு ஏறிச்சு கீழே இருக்கிறவனை பார்த்து கேட்டான், மாப்பிள்ளை எங்கள் மாப்பிள்ள போகிறேன்னு. அவன் கீழே இருந்தவன் சொன்னான், மதுரைக்கு எனக்கு மாமி வீட்டுக்கு ஒரு சோழியாக போகிறேன்டான்னு. மேலே இருந்தவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு சொன்னான், என்னடா அதிசயம் இது, அறிவியல் எம்பூட்டு முன்னேறி இருக்கு. ஒரே ட்ரெயினில் அப்பர் பர்த்து சென்னைக்கு போகுது, லோயர் பர்த்து மதுரைக்கு போகுதுன்ட்டான். ஒருத்தனுக்கு 4 பொண்டாட்டி. இப்போ செல்ஃபோனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு, என்ன தெரியுமா, என்னன்னா ரெண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானா வேற நல்ல மாடல் வாங்கியிருக்கலாமேன்னு தோணும். ஒரு நிமிஷம், இப்படிதாங்க ஐயா, எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் 40 வருஷமா காத்திருந்து காத்திருந்து நல்ல மாடல் கிடைக்கும் நல்ல மாடல் கிடைக்குன்னு இருந்தான். கடைசியில் அவனுக்கு செகண்ட் தான் கிடைச்சிது. அது கூட பக்கத்தில் போனா நாட் ரீச்சபிள்னு சொல்லுதுயா. ஐயா இப்போ நிறைய பேர் இருக்கான், ஆசைக்கு அத்தை பொண்ணை கட்டி கூட இருக்க கொழுந்தியால கட்டி இப்படி கட்டி 4 பொண்டாட்டி கட்டியிருக்கான். அவன் ஒரு நாள் செத்து போகிறதுக்கு படுத்துட்டான். அவன் சாக போறான், அப்ப கூப்பிடுறான் 4வது பொண்டாட்டிய, ஆசை பொண்டாட்டி என் அருமை பொண்டாட்டி என் கூட செத்து போயிறியான்னா. அவ சொன்னான், முடியவே முடியாது ராசா, நான் உன் கூட செத்து போக மாட்டேன்னா. 3வது பொண்டாட்டிய கூப்பிட்டா, அவளும் சொன்னான், உன் கூட செத்து போட மாட்டேன், மிஞ்சி போனா நீ சாகிறது வரைக்கும் காத்திருப்பான், அடுத்தவன் கூட கம்பி நீட்டிடுவேன்ட்டா. ஐயா ஒரு நிமிஷம், சந்தோஷப்படுங்க ஐயா, அவன் செத்த போறதானே ஓடி போறேன்னு சொன்னான், அவன் உயிரோட இருக்கும் போதே அடுத்தவனை எழுத்துட்டு ஓடுறான் ஐயா. அப்படியே அவன் படுத்திருக்கிற சமயம் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டு, ஏங்க நான் உங்க கூட வரேங்கன்னு. அவன் திரும்பி பார்த்தான், மொத பொண்டாட்டி எலும்பும் தோலமா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாளாம். ஐயா நான் 4 பொண்டாட்டி சொன்னேன் இல்லையா, இந்த 4வது பொண்டாட்டி நம்ம உடம்புங்க ஐயா, நம்ம உடம்பு. இந்த 3வது பொண்டாட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அது நம்ம படிச்சு வாங்கின பட்டமும் நம்ம வகிச்சிட்டு இருக்க பதவிகளும். இந்த 2வது பொண்டாட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அது நம்முடைய சுற்றமும் நம்முடைய நண்பர்களும். இந்த மொத பொண்டாட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஐயா, அதுதான் நம்ம நான் என்கிற சுயம், நம்முடைய ஆன்மா. ஆன்மா அட சண்டாளா, உன் மொத பொண்டாட்டி ஒன்னனி முதல்ல சரியா வச்சுக்கிறியா, அதை முதல்ல யோசிச்சு பார்க்கணும் ஐயா. இப்படிதான் ஒரு இடத்துல 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தோன்னா ஜட்ஜி சொல்லியிருக்கிறார், கடைசியா 3 ஆசையை சொல்லுங்கப்பா, நிறைவேற்றிட்டு உங்களை தூக்கில் போடுறேன்னா. அதில் ஒருத்தர் அமெரிக்காக்காரரு, ஒருத்தர் ரஷ்யாக்காரரு, ஒருத்தர் நம்ம இந்தியாக்காரரு. அமெரிக்காக்காரரை கூப்பிட்டு உங்களோட மொதல் ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்திலே உயர்ந்த மதுபானம் எனக்கு வேணும்னு குடிக்க கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு, உலகத்திலே சிறந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதுவும் கொடுத்துருக்காங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு, அவர் சொல்லியிருக்கிறாரு, என் நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரகாம் லிங்கனோட சமாதி பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்றாரு. தூக்கி புதைச்சிட்டாங்க.
அடுத்து ரஷ்யாக்காரரை கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு மொதல் ஆசை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்தையே ஃப்ளைட்டில் ஒரு தடவை சுற்றி வரணும்னு கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ரெண்டாவது ஆசை என்னன்னு கேட்டார், உலகத்தில் உள்ள சயின்டிஸ்டை எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணுன்னாரு, நிறைவேற்றினாங்க. மூணாவது ஆசை என்னன்னு கேட்டார், என்னோடய புரட்சியாளன் லெனினுக்கு கல்லறை பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்னாரு, புதைச்சிட்டாங்க. மூணாவது நம்மளால் கூப்பிட்டாங்க. வந்தார் இந்தியாக்காரர், வந்து நீதிபதி முன்னாடி நின்னாரு. நீதிபதி கேட்டாரு, உன்னோட மொத ஆசை என்னப்பான்னு. அவர் சொன்னாரு, சீசன் மாம்பழம் ஒரு கூட நிறைய வேணும்னு. அது அக்டோபர் மாதம், மே மாதம் தான் சீசன் மாம்பழம். அவர் சொன்னாரு, ஆறு மாதம் கிடைக்கப்பா அப்படின்னு. நீதிபதி அவர் சொன்னார், ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் அவசரமே இல்லை, உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ வாங்கி கொடுங்க என்னார். ஆறு மாசம் கழிச்சாலும் சரி, ஆறு வருஷம் கழிச்சாலும் சரி, வேண்டியது மாம்பழம் மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது கூட்டிட்டு வந்தாரு. ரெண்டாவது ஆசை என்னன்னு கேட்டாரு, உச்சி குளிர்ல ஊட்டிக்கு ஒரு உல்லாச பயணம் போகணும்னாரு. மே மாசம் எங்கயா உச்சி குளிர் இருக்கும், அதுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு, ஒன்னும் அவசரம் உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்போ கூட்டிகிட்டு போனா போதும்னாரு. ஆறு மாதம் விட்டாரா. மூணாவது கூட்டிகிட்டு வந்தாங்க. உன்னோட இந்த தடவை முடிவு பண்ணிட்டாங்க, முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. விவரமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தடவை எப்படியாச்சும் இவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து, உன்னோட ஆசை என்னப்பான்னு சொன்னார். நேர நீதிபதியை பார்த்தான், ஐயா என் கண் கண்ட தெய்வமே நீங்கள் தான், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் செய்றீங்க, உங்கள் சமாதி பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்ட்டான். இப்படி அவன் சொன்னதையுமே நீதிபதி அவர் சவமா இருப்பாரு. அப்பவே முடிஞ்சு போச்சு இல்ல ஐயா, இதுதான் தன்னை புரிதல். ஒரு வயசானவர் ட்ரெயின்ல ஏறினாராம். ட்ரெயின்ல இருக்கிற பசங்க எல்லாம் அவர் உள்ளே விடல, படியில தொங்கிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒத்த காலில் இருந்த செருப்பு கீழே விழுந்துருச்சியா. கீழே விழுந்த உடனே அவரு அடுத்த காலில் கிடந்த செருப்பை தூக்கி அந்த செருப்பு பக்கத்துல வீசினாராம். உள்ள இருந்தவன் எல்லாம் சிரிச்சிருக்கான், கிறுக்கு பயலா இருக்கானே, கிறுக்கு பயலா இருக்கானே, ஒத்த காலி செருப்பை கூட காப்பாத்த தெரியலையா அப்படின்னு சிரிச்சிருக்கான். அந்த பெரியவர் ஒன்ன சொன்னாரா, ஐயா இந்த ஒரு காலி செருப்பு வச்சு நானும் ஒன்றும் பண்ண போறதில்ல, கீழே கிடக்கிற செருப்பு வச்சு அவன் எடுக்கிறவனும் ஒன்றும் பண்ண போறதில்ல, ரெண்டு செருப்பும் ஒரே இடத்துல கிடந்தா ஒருத்தனுக்காவது பயன்படலன்னு சொன்னாரு. அவர் தான் என் அறிவாளி, அவர் தான் என் தன்னை புரிஞ்சுக்கிட்டவரு. ஐயா இன்னைக்கு மாமனார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, அத்தை சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம உடந்தானா, இந்த உலகமே நம்மள சகோதர சகோதரியா ஏத்துக்கணும் ஐயா. தன்னை புரிந்தவன் தரணிய புரிந்தவையா. மருமகளே மருமகளே வாவா, ஓ வலது காலை எடுத்து வச்சு வாவா அப்படின்னு பாடுறதுக்கு பதிலா இந்த மாமியார் என்ன பாடினாங்க தெரியுமா, மருமகளே மருமகளே வாவா, ஓ காலை உடச்சு அடுப்பில் வைப்பேன் வாவா அப்படின்னு பாடிட்டாங்க. இப்படி பாடின மாமியாரை பத்தி மருமக என்ன சொல்றா தெரியுமா, இன்னைக்கு பெயர மலையில வார இடி இவ தலையில தான் விழுந்துட்டா சார். இப்படி இருக்கு மாமியார் மருமக உறவு இன்னைக்குள்ள சமுதாயத்துல. வரதட்சணை சார், வரதட்சணைங்கிற பேராலே திருமணங்கிற புனிதமான வைபோகமே இன்னைக்கு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு சார். வரதட்சணைன்னு எடுத்தாலே ஒரு வீட்டில் ஸ்டவ் வடிக்கும் சார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டவ் வரதட்சணைங்கிற பேரால 4 வருஷத்துக்கு முன்னாடி என் அத்தை வீட்லேயே வடிச்சது சார் அந்த ஸ்டவ். அது வேற யார் உயிரையும் கொல்ல கொள்ளல சார், என் அத்தை உயிரை மட்டும் கொண்டு போயிடுச்சு சார். அந்த மாமியாருக்கு என்ன சார், மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கோர்ட்டு 12 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை தானே சார் கொடுக்கும். தயவு செய்து எந்த மாமியார் மருமகள் உறவும் முதியோர் இல்லத்திலையும் போய் முடிஞ்சிட வேண்டாம், என் அத்தை கதை மாதிரி முடிஞ்சிட வேண்டாம்னு கேட்டு முடிச்சுக்கிட்டுருங்க. ஐயா இன்னைக்கு புரிந்து கொள்ளப்படாத உறவுகள்னு சொல்லி நிறைய உறவுகள் இருக்கு, அதுல நான் ஆண் பெண் உறவை பத்தி பேச வந்திருக்கேன். இந்த ஆண் பெண்ன்ற உறவு எங்க ஸ்டார்ட் ஆகி பட்டையை கலப்புதுன்னு தெரியுமா, நம்ம தங்க தலைவர் எம்ஜிஆர் பாடியிருப்பாரு, பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தே நீட்டிக்கணும், அவ 1, 2, 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். இந்த திருமணத்துலதான் தொடங்குது ஆண் பெண்ன்ற உறவே. ஐயா வான நமக்கு காட்டுற பரிவு மழை, வயல் நமக்கு காட்டுற பரிவு நெல், மாடு நமக்கு காட்டுற பரிவு பால், அதே மாதிரி மனுஷ மனுஷனுக்கு காட்டுற பரிவு தான் சார் அன்பு. இந்த புரிந்து கொள்ளப்படாத உறவை பத்தி பெண்ணானவ ரொம்ப உயர்ந்தவ அப்படின்னு சொல்றதுதான் மார்க்ஷீட்ல பேப்பர் போடும்போது அத மதிப்பெண் கொடுத்தாங்க. மதிப்பெண்ணா மதியினை உடையவ பெண் அப்படின்றதான் பெண்ணை உயர்த்தி சொல்லிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்ணை இன்னைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஐயா
பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் ரிசல்ட் வருஷம் வருஷம் வருது. வருஷம் வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்கன்னா பொட்ட பிள்ளைங்கெல்லாம் வாங்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஆம்பளை பையங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, ஆம்பளை பையங்க விட்டு கொடுத்துடுறாங்க. இதே மாதிரி ஒரு சகோதரி ஐயா, இதே மாதிரி ஒரு சகோதரி அன்னைக்கு என்கிட்ட ஓடி வந்து பரிட்சை பேப்பரை காட்டுறாங்க. என்ன இங்க பாருங்க, எங்க டீச்சரம்மா எனக்கு 100க்கு 110 மார்க் போட்டிருக்காங்க. 100க்கு எப்படா 110 மார்க் வரும்னு வாங்கி நானும் பேப்பரை முன்ன பாக்குறேன் பின்ன பாக்குறேன், கீழேந்து மேல கூட்டுறேன் மேலேந்து கூட கூட்டுறேன், எப்படி கூட்டினாலும் 100க்கு 110 மார்க் வந்தது. தங்கச்சியை கூப்பிட்டு கேட்டேன், எப்படியும்மா 100க்கு 110 வாங்கினேன்னு. அப்பந்தான் தங்கச்சி மெல்ல சொல்லிச்சு, அது வேற ஒண்ணும் இல்லைண்ணே, பிட்டடிக்க கொண்டு போன பேப்பரையும் சேர்த்து கட்டினேன், அதுக்கும் 10 மார்க் போட்டிருக்காங்கன்னு. பள்ளி வாழ்க்கையில இவங்க விட்டு கொடுத்து நாங்க மார்க் வாங்குறோம், அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இவங்க விட்டு கொடுத்திருந்தா நாங்க என்ன அழகா வாழ்ந்திருப்போம். ஒரு அழகான கவிதை ஒண்ணு உண்டு சார். இறைவன் சில நேரங்களில் தவறுகளை செய்கிறான், அந்த தவற்றால் இணையாத இரு மனங்களை இணைய வைக்கிறான், அவை இனம் புரியாமல் சென்று விடுகிறது. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டைய கடவுள் மேல தூக்கி போட்டுட்டு அவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு பாரமா இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட கணவன் மனைவிகளை பத்தி தான் நான் பேச வர்றேன். கடைசி முழுவது புரிஞ்சுக்க வேண்டிய கணவன் சார் எங்க அப்பா. அவர் எங்க அம்மா கிட்ட வருவார், வந்துட்டு ஏ சாந்தி குடிக்கிறது காசு இருந்தா கொடுன்னு கேட்பாரு. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏதுங்க என்கிட்ட காசு அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா கடல் வேலைக்கு போறவர் சார், கடல்ல போயிட்டு சம்பாத்திய கையில இருக்கிற வரைக்கும் குடிச்சு எங்க அம்மாவை அடிச்சு எங்களை ரொம்பவே சித்திரவதைப்படுத்துவார் சார். கையில காசு இல்லைன்னா பொட்டு பிள்ளை மாதிரி எங்க அம்மா சம்பாத்தியத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு சார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அம்மாவை காசு கொடுக்கலன்னா அவங்க யாரு கூட பேசினாங்க யாரு கூட பழகினாங்கன்னு எங்க அம்மாவுக்கே தெரியாது சார். அத்தனை பட்டம் எங்க அம்மாவுக்கு கட்டுறவங்க சார் எங்க அப்பா. இது எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டே இருக்கோம். எங்க அம்மா சாதாரண மாம்பழம் பலாப்பழம் வைக்கிறவங்க தான். எங்க அப்பா காமத்துக்கு மட்டுமே உரிமையானவர் சார். 4 பிள்ளைங்களை பெத்து போட்டார், வளர்க்க தெரியல. எங்க அம்மா எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. வளர்த்துட்டு இருக்கிற எங்க அம்மாவையாவது சும்மா இருக்கலாம்ல சார். நாங்க சமைச்சு சாப்பிட்றது எப்போ தெரியுமா, எங்க அப்பா வீட்டில் இல்லாத நேரம் சார். எங்க அப்பா மட்டும் அந்த வீட்டில் இருந்தார்னா எங்க அம்மா அவ்வளவு தாகத்தோடு வருவாங்க, ஒரு வாய் தண்ணி தான் கொடுக்க முடியல. எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தாம இருக்கலாம்ல வருவாங்க. இன்னைக்கு கடையில போனேன், யார் கூட எல்லாம் பேசினேன், என்னெல்லாம் பண்ண, இப்படி சந்தேகப்படுற ஒரு அப்பா எங்களுக்கு தேவையா சார். அம்மாவை நீங்க கொடுமைப்படுத்துறீங்களா, யார் கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா என்ன தெரியுமா சார் சொன்னாரு, உங்க அம்மா போற வழியில ஒன்னையும் கூட்டிட்டு போறா, அதனாலதான் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, நீ என்ன பார்த்து கேட்டாரு சார். அன்னைக்கே நான் தற்கொலை பண்ண வேண்டியது ஏன் பண்ணாம இருக்க தெரியுமா, ஒரு அப்பா முன்னாடி சாதிச்சு காட்டுன்ற பெரியோட இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணாம இருக்க சார். சார் இதெல்லாம் போட்டும், நான் வந்து கொஞ்சம் சுமாரா டான்ஸ் ஆடுவேன், கொஞ்சம் சுமாரா பாட்டு பாடுவேன், கொஞ்சம் சுமாரா கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன், பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் போன வாரம் நான் இந்த மாத்தாண்டத்துல இருக்கிற ரோட்டரி கிளப்ல பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். ஒரு நல்ல மகள நான் எங்க அப்பாவுக்கு பிறந்திருக்காது, அவர் புரிஞ்சுக்காம நான் பிரைஸ் வாங்கிட்டு வீட்டுல வருவேன். அப்ப எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லாரு, 4 பேர் பார்க்கணும், நீ ஆடுறத 4 பேர் பார்க்கணும், அதுக்காகத்தானே நீ கூத்தாடுறதுக்கு போன, இந்த நான் உனக்கு கைத்தட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இழிவான கைத்தட்ட எனக்கு தருவாரு சார். ஊரே பாராட்டுன்னு நான் வீட்டுல வந்தது முடங்கி கிடந்துருவேன் சார். எதுக்கு சார், இன்னைக்கு நான் படுற அவஸ்தை எத்தனை பெண்களுக்குறாதீங்க. இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புவதெல்லாம், மது அருந்த மட்டும் கற்றுக்கொண்ட நீங்கள் இந்த போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்தாவது திருந்த கற்றுக்கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் இந்த சண்டியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் குடிகாரர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய தாழ்மையான கோரிக்கை.